हेलो फ्रेंड्स, वेलकम टू दिना चैनल। इनकी नम्बर चेनल रोमे सिंपलान समय रोम टेस्टान तक सदम रेसीपिता पाकपर अभी से वीडियो पाकल वाँ वीडियो कोल स्टव पड़ी और कुर वाला और मूणु टेबल स्पून पोल सेको अदकूँ और टी स्पून ने सेको सूडान प्रयाणी सेतको चिना तुं पट और स्टारपू रेंडु क्रांबु रेंडु एलका सेत्तिट्टु इदेल्लाथियुम் नल्ला वदक्कि विट्टुकोंग। अर टीस्पून சின்ன சீரகம் அதையும் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க। அது நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீலவாக்குல கீறி வச்சிருக்காங்க அதையும் இப்ப சேர்த்துட்டு இதலயே வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்குல பொடியா கட் பண்ணிக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க। வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும்ங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க ஒரு 1/2 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து தக்காளி சாதம்ன்றதனால நமக்கு தக்காளி தாங்க அதிகமாக இருக்கணும், அப்பதான் வந்து அந்த டேஸ்ட் வரும். இதும் வந்து நல்லா மசிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இங்க பாருங்க நல்லா மசிஞ்சி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க. இப்போ வந்து மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டுறோம், காரத்துக்கு ஏத்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லி தூள், 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் சீரக தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாங்க. எண்ணெய் பிரிஞ்சி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம சிம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு தண்ணி சேர்க்க போறது இல்லங்க, தேங்காய் பால் தாங்க சேர்க்க போறோம். இதுதான் இந்த தக்காளி சாதத்தோட டேஸ்டே. இது வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி தண்ணியா வந்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கங்க, அதனால 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் இந்த மாதிரி தண்ணியா கலந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத தாங்க நம்ம சேர்க்க போறோம். அதே மாதிரி தேங்காய் பால் வந்து திக்கா சேர்க்க கூடாதுங்க, இந்த மாதிரி தண்ணியா தான் சேர்க்கணும். இப்போ வந்து இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் வந்து இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அரிசி சேர்த்துறலாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேங்க. இப்போ அந்த அரிசி எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாங்க. நான் 1/2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க. தண்ணியாக இதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. நம்ம மூடி போட்டுறலாம். 2 விசில் வந்துருச்சுங்க, ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு கலந்தும் காமிக்கிறேன். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அரிசிலாம் எதுவுமே உடையாமல் குழையாமலும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நான் உங்களுக்கு அடியிலேருந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அடி பிடிக்காமல் ரொம்பவே டேஸ்டான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் எந்த கலர் பவுடரும் நம்ம சேர்க்க தேவையில்லைங்க. தேங்காய் பால் சேர்க்கறதுனால அதுவே ஒரு விதமான கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். இந்த அருமையான தக்காளி சாதத்தை நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.